அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு கூட்டம் நிகழ்வு 127. இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி யோகம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 18 ஆண்டு கால அனுபவம் மிகுந்த பேராசிரியர். தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை தன்னுடைய தான் பணியாற்றக்கூடிய கல்லூரியிலேயே பயின்ற சிறப்பிற்குரிய ஒரு மாணவி. எம்ஏ முனைவர் பட்ட ஆய்வுகளை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பயின்ற சிறப்பிற்குரியவர். காப்பியம் சார்ந்த அந்த பாட பகுதியிலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். 20க்கும் மேலான ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். ஒரு 6 நூல்கள் எழுதி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஈந்திருக்கின்றார். சாலை இளந்திரையினுடைய கவிதை நயம், கம்பராமாயண காப்பிய சூழலில் பெண் மாந்தர்கள், தமிழர் வாழ்வியல், சங்க திணை மாந்தர்கள், இளைப்பாறும் சுமைகள் கதை உணர்த்தும் வாழ்வியல் போன்ற நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, முத்தமிழ் சுடர் விருது, காமராசர் விருது. இந்த காமராசர் விருது விருதுநகரிலே வசிக்கக்கூடியவர்கள், பணியாற்றக்கூடியவர்கள். எனவே அந்த விருதை பெறுவது என்பது அந்த நிலத்திற்கே உரித்தான ஒரு பெருமையாக இந்த இடத்திலே கருத முடிகிறது. அதற்கு மேலாக கல்லூரி பணி, கல்வி பணி என்று இருந்தால் கூட சமூக பணியையும் அவர் முன்னெடுத்து வருகின்றார். செஞ்சுருள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி ஒரு 2 நிகழ்வுகளை சமூகம் சார்ந்த இன குழுக்களோடு இணைந்து அதனை நிகழ்த்தி இருக்கிறார். அது அவுட்ரீச் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக நலன் சார்ந்த 2 நிகழ்வுகளை கல்லூரியிலே நிகழ்த்தி இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர். பன்னாட்டு அளவிலான கட்டுரைகளை பன்னாட்டு அளவிலான அந்த கருத்தரங்குகள் மாநாடுகளிலே பங்கேற்ற சிறப்பிற்குரியவர். அதாவது பெருமையும் பீடும் மிக்க வேவா வன்னிய பெருமாள் கல்லூரியிலே அவர் பணிபுரிவது என்பது அவர் சார்ந்த அந்த தமிழ் துறைக்கு பெருமை என்றே கருத முடிகிறது. இவ்வாறு பல்வேறு அதாவது ஆய்வு கட்டுரைகள் சார்ந்தும், சமூகம் சார்ந்தும், கல்வி பணி சார்ந்தும் பணியாற்றக்கூடிய முனைவர் சே யோகம் அவர்கள் இன்று நம்மிடையே இயற்கை நிறைய இனிய மருந்து என்ற நூலினை எடுத்துக்கொண்டு நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இன்றைய காலத்தினுடைய தேவையாக இந்த நூல் இருப்பதாக கருதுகின்றேன். இயற்கை நெறியை விட்டு அகன்றுவிட்ட இந்த காலகட்டத்திலே இயற்கை நெறியினை வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு நூலினை தேர்ந்தெடுத்து வந்திருப்பது மாணவர் மத்தியிலும் சமூகத்திலும் ஒரு விழிப்புணர்வு சிந்தனையை விதைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். வருக மகிழ்ச்சி. தொடக்க உரை அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. நூல் வந்து 2 தான், அது வந்து அந்த நம்முடைய சாப்டர் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த இதுதான். மற்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆள் தான். அனைவருக்கும் வணக்கம். எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்பார் பாரதியார். எழுத்தும் அதனால் உருவாக்கப்படும் புத்தகங்களும் நமக்கானவை மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கானவை என்பதை உணர்ந்து சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறையினர் வாரந்தோறும் நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வினை நடத்தி வருகின்றனர். இது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு வாசிப்பு என்பதே மிகவும் குறைந்து விட்ட காலகட்டத்தில் வாரந்தோறும் ஒரு நூல் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இது. இந்த பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வில் எனக்கு நூல் குறித்து பேச வாய்ப்பளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், இளங்கலை தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட நூல் இயற்கை நெறியே இனிய மருந்து என்னும் இந்த நூல். இதனுடைய ஆசிரியர் வந்து முனைவர் தி சிவகாமி. அவங்க தான் இந்த நூல் எழுதுவதற்கு காரணம் என்ன என்பதை தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுகின்றார். அவங்க வந்து மொத மாணவர்களுக்கு கற்பிப்பதற்காக இந்த இயற்கை மருத்துவத்தினை சான்றிதழ் படிப்பாக படித்திருக்கிறார்கள்.
அந்த அதை படித்ததாலும் தொடர்ந்து மாணவர்களுக்கு கற்பித்ததனாலும் தனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டு தான் இந்த நூலினை எழுதியதாக முன்னுரையில் குறிப்பிடுகிறார். இந்த நூலானது மொத்தம் 15 கட்டுரைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 15 கட்டுரைகளிலும் இயற்கையும் மனிதனும் எவ்வாறு இணைந்து இருக்க வேண்டும், இயற்கை வாழ்வே நமக்கு எப்பொழுதும் நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும் என்பதை முதலிலிருந்து கடைசி வரை அப்படியே கொண்டு செல்கிறார். முதல் தலைப்பான மதிப்பு மிக்க உணவும் மருந்தும் என்ற தலைப்பில் இயற்கை பற்றிய தத்துவங்களை கூறும் போது நம்முடைய உடலானது இயற்கையாக எவ்வாறெல்லாம் தன்னை சுத்தப்படுத்தி கொள்கிறது, அதே போல் உடலில் தோன்றுகின்ற எவ்வாறெல்லாம் நோய் நம்முடைய உடலில் தோன்றுகின்றது என்பதையும் அதனுடைய அறிகுறிகளையும் விரிவாக எடுத்து கூறுகிறார். இயற்கை மருத்துவம், உணவே மருந்து, மருந்தே உணவு எனும் தத்துவத்தை முன்வைக்கிறது. நாம் உண்ணும் உணவானது சுவையாக, மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக, உடலுக்கு ஊட்டம் தருவதாக, நோய் வராமல் தடுக்கும் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக, நோய் நீக்குவதாக, நல வாழ்வில் நம்மை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். நோய் வந்த பின் மருந்து உண்பதை விட உணவை முறைப்படுத்தி உண்டாலே மருந்து தேவையில்லை என்ற கருத்தை ஆசிரியர் முன்வைக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் முதிர்ந்த வயதிலும் கண்ணாடி அணியாமல் தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றோ சிறு பிள்ளைகள் முதல் அனைவரும் தங்கள் வேலைகளை வந்து நம்ம செய்யாம அடுத்தவர்களுடைய தயவை நாடிக்கொண்டிருக்கிறோம். அதே போல சிறிது தூரம் நடப்பதற்கு கூட நம்மால் இன்று முடியவில்லை, உடனே ஏதாவது வாகனம் கிடைக்காதா என்று தேட ஆரம்பித்து விடுகிறோம். அந்த நிலைதான் இன்று இருக்கிறது. இதை தவிர்க்க நாம் எவ்வாறெல்லாம் நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். நிறைய என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத வரிசையா பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க சொல்றாரு அந்த நூல்ல. அடுத்து அதே மாதிரி உணவு வீணாகி விடுமே அப்படின்னு சொல்லிட்டு நாம உணவை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய உடலுக்கு எவ்வாறெல்லாம் ஆபத்தை விளைவிக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்பதையும் ஆசிரியர் பட்டியலிட்டு காட்டுகிறார். அடுத்ததாக பருவ காலங்களுக்கு ஏற்ப நாம் எவ்வாறெல்லாம் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஆசிரியர் கூறுகிறார். நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற இஞ்சி, வெந்தயம், ஜாதிக்காய், மிளகு, ஏலம், கிராம்பு, லவங்கம், சீரகம், பூண்டு, கடுகு, புதினா இவற்றினுடைய மருத்துவ குணங்களை எல்லாம் சொல்லி அது தீர்க்கும் நோய்களையும் சொல்கின்றார். நாம் அதிகமாக சிறு குழந்தைகளுக்கு தான் நம்ம வந்து நெய் அதிகமாக சாப்பிட கொடுப்போம், ஆனால் அனைவருமே நெய் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறத அந்த மருத்துவ பழமொழியை சொல்லி கூறுகின்றார். ஆறில்லா ஊருக்கு அழகு பால், நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உணவு பால் என்று உடலுக்கு நெய் எவ்வளவு முக்கிய தேவை என்பதை சொல்லி அதை நாம் வந்து அதனுடைய நன்மைகளை எல்லாம் விளக்கி நெய் தினமும் சேர்த்து கொள்ளலாம் என்ற கருத்தினை ஆசிரியர் முன்வைக்கிறார். அடுத்ததாக இயற்கை மருத்துவ முன்னோடிகள் அப்படிங்கிற தலைப்புல இயற்கை மருத்துவத்திற்கு யாரெல்லாம் முன்னோடிகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை சொல்லி அவங்க எந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், காந்தியடிகள், இந்த 4 பேரையும் சொல்றாங்க. முதல்ல திருமூலர் வந்து என்னென்ன உணவு முறைகளை சொல்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சாத்வீக உணவு, ராட்சச உணவு, தாமச உணவு அப்படின்னு சொல்லிட்டு உணவை மூணா பிரிக்கிறாரு. இதுல திருமூலர் புலால் உணவை தவிர்க்கிறார், அறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த சாத்வீக உணவு அப்படின்னா இயற்கையான உணவு, ராட்சச உணவு அப்படின்னா மாமிசம் இதெல்லாம், அடுத்து தாமச உணவுனா இரண்டும் கலந்தது, இதுல எது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லும் போது சாத்வீக உணவு தான் சிறந்தது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அடுத்ததாக திருவள்ளுவர் சொல்லும் போது இயற்கை மருத்துவத்தினை திருவள்ளுவர் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல 10 குறள்ல எல்லாத்துலயும் விளக்குறாரு. அதுல இந்த 2 குறள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின், இந்த குறளும் மாறுபாடில்லா உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு, இந்த 2 குறள்லையும் பார்த்தா மருந்தை விட உணவிற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார் வள்ளுவர். அதாவது எந்த அளவுக்கு சாப்பிடணும், நேரம் அறிந்து சாப்பிட வேண்டும், உண்ட உணவு செரித்த பின் சாப்பிட வேண்டும், இதுதான் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்றத மருந்திலேயே கொண்டு வர்றாரு.
அது மட்டும் இல்லாம புலால் உண்ணாமை, கற்பொழுக்கம், களவு, பொய், தீய குணங்கள் தவிர்த்தல், நாவடக்கம், புலனடக்கம் போன்ற ஒழுக்கங்களை கடைபிடித்தல், அன்பு, பொறுமை முதலிய நல்ல குணங்களை கொண்டு மனநலம் காப்பதுடன் உடல் நலமும் பேணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உடல் நலமும் மனநலமும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தது. நம்முடைய உடல் நல்லா இருந்தாதான் மனம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்தாதான் உடல் நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. அடுத்தது வள்ளலார், ராமலிங்க வள்ளலார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்வதன் மூலம் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தி நாம் அதை கடைபிடித்து பிற உயிர்களுக்கும் நாம் உணவு கொடுத்தோமே என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க வள்ளலார் வந்து நிறைய மூலிகை மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. நமக்கெல்லாம் அவர் வந்து பிற உயிர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். மூலிகை மருத்துவத்தை பத்தி நிறைய ராமலிங்க வள்ளலார் சொல்லியிருக்கிறத இவங்க பாட்ட பூரா அந்த புத்தகத்தை எடுத்து காட்டியிருக்காங்க. பலமான இதயத்துக்கு செந்தாமரை, பலமான மூளைக்கு வெண்தாமரை, உடலை பலம் ஆக்குவது துவரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அப்படி நீண்ட பாட்டா போகும், பெரிய பாட்டா. எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய அந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. அடுத்ததா காந்தியடிகள் சொல்லும் போது இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து அப்படிங்கிறத காந்தியடிகள் மிக தெளிவா தன்னுடைய வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. நம்முடைய அவர் வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்றாரு, தெளிவான மனமும் ஒழுக்கமும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்றத எடுத்து காட்டியிருக்கிறாரு. சிறந்த ஒழுக்கமும் புலனடக்கமும் இருந்தால் நாம் நல்ல வாழ்க்கை வாழலாம். இப்ப திருமூலர், வள்ளுவர், வள்ளலார், காந்தியடிகள் இந்த நாலு பேருமே மனிதனுடைய நலமான வாழ்விற்கு இயற்கை உணவு முறையே சிறந்தது என்றும் புலால் உணவு கூடாது என்பதையும் வற்புறுத்துகிறார்கள். அதே போல தனி மனித ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் மனிதனின் உடல் நலம் காக்கும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார்கள் என்பதை அவங்க வாழ்க்கையில நடந்த பல எடுத்துக்காட்டுகளை சொல்லி ஆசிரியர்களுக்கு விளக்கி கொண்டே செல்கிறார். அடுத்ததாக பல்வேறு மருத்துவ முறைகள் அப்படிங்கிற தலைப்புல, மனிதன் நாம் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம், எனவே நம்முடைய மருத்துவ முறைகளும் இயற்கையோடு இயைந்ததாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இயற்கை மருத்துவத்தின் சிறப்புகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். அது போக எந்தெந்த நோய்களை எந்தெந்த மூலிகைகள் நீக்குகின்றன அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சொல்லிட்டு இயற்கை மருத்துவத்திற்கும் பிற மருத்துவங்களுக்கும் உள்ள வேறுபாடு எப்படியெல்லாம் ரெண்டும் வேறுபடுகிறது அப்படிங்கிறத அட்டவணைப்படுத்தி காட்டுகிறார். இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது மிகவும் சிக்கனமானது, பக்க விளைவுகள் எதுவும் இல்லாதது, எளிமையாக பின்பற்றக்கூடியது, அளவான ஆரோக்கியமான உணவு பரிந்துரை தான் இயற்கை மருத்துவத்துல கொடுக்குறாங்க. புலால் உணவு கூடாது, உணவே இங்கு மருந்தாக பயன்படுகிறது, பிராணாயாமம் உடற்பயிற்சி முக்கியம், நீண்ட ஆயுளோடு வாழ வகை செய்கிறது, நோயை வேரோடு அழிக்கிறது, நோய் நீங்க நாள் ஆகும் ஆனால் பூரண சுகம் கிடைக்கும், நோய் வராமல் முன்னெச்சரிக்கையாக உடலை பாதுகாக்க வழிமுறைகளை நாம் இயற்கை மருத்துவத்தில் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிற மருத்துவங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலவு அதிகமாகும், பக்க விளைவுகள் அதிகமாக உண்டு, பின்பற்ற மிகவும் கடினமானது, இங்க மருந்தே உணவாகிறது நமக்கு, அதே போல நோயின் அறிகுறிகளை அழிக்கிறது, நோய் உடனே நீங்கியது போல தோன்றும் ஆனால் முழுமையாக நீங்காது, மருந்து மாத்திரைகளால் நாம் அதை வந்து கொஞ்சம் மறக்கும் போது அந்த மருந்து மாத்திரை எடுக்கிறது நமக்கு வாழ்நாள் பூரா நீடிக்கக்கூடிய அந்த நிலைமை வந்துருது அப்படிங்கிறத ஆசிரியர் பட்டியலிட்டு காட்டி இயற்கை மருத்துவமே சிறந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம் போன்ற மருத்துவத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த கட்டுரையில் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஐம்பூத மருத்துவம், எப்படி இந்த உலகமானது பஞ்சபூதங்களால் ஆனதோ நம்முடைய உடம்பும் பஞ்சபூதங்களால் தான் நிறைந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த ஐம்பூத மருத்துவ முறையினை விளக்கி சொல்கிறார். அதுல முதல்ல உண்ணா நோன்பினுடைய சிறப்பினை கூறுகிறார். உண்ணா நோன்பினுடைய தேவையையும் சிறப்புகளையும் கூறி உண்ணா நோன்பு முறைகளை தெளிவுபடுத்துகிறார். ஏன் நாம் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்பதையும்,
அது நம்முடைய உடலுக்கு எவ்வாறு மருந்தாக மாறுகிறது என்பதையும், உண்ணா நோன்பின் வகைகளான உலர் உண்ணா நோன்பு, நீர் உண்ணா நோன்பு, சாறு உண்ணா நோன்பு என்று அவனுடைய வகைகள் நிறைய இருக்கு. அதை பூரா விளக்கி சொல்லிட்டே போறாரு. அடுத்ததாக காற்று. நாம் தூய காற்றை பெற வேண்டும். சுவாசிப்பதனுடைய பயன், காற்று நம்முடைய உடலுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்கின்றது என்பதையும் கூறி பிராணாயாமத்தின் முக்கியத்தை சொல்கிறார். ஏன்னா அது செஞ்சா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய எங்க பார்த்தாலும் மாசு, இந்த மாதிரி ஆகிட்ட காலகட்டத்துல நிறைய பேர் இந்த சைனஸ் பிரச்சனையால, ஆஸ்துமா பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இந்த பிராணாயாமம் ஒண்ணுதான் பலன் தரக்கூடியது அப்படிங்கறத சொல்லி அதனுடைய சிறப்புகளை எல்லாம் ஆசிரியர் சொல்லிட்டே போறாரு. அந்த பிராணாயாமத்தினுடைய ஒவ்வொரு வகை, நாடி சுத்தி பிராணாயாமம், சுகபூர்வ பிராணாயாமம், உஜ்ஜை, சீத்கரி, பிளாவினி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வகைகளை எல்லாம் வகைப்படுத்துகிறார். அடுத்ததாக தியானத்தையும் தியானம் செய்யும் முறைகளையும் மிக விரிவாக கூறுகிறார். அடுத்ததாக நெருப்பு. நெருப்பினுடைய பண்பினை கூறி நம்முடைய உடலில் எரிதல் நிகழ்ச்சி எவ்வாறு நடக்கிறது என்பதையும் சொல்லி, உடலினுடைய பகுதி அனைத்தும் ஆற்றல் பெற வேண்டுமானால் நாம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. நம்முடைய உடலுக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விட்டமின் டி வந்து எப்போ கிடைக்குது அப்படின்னா, காலையில ஒரு 9 மணிக்கு பிறகு அடிக்கின்ற வெயில்ல, சாயந்தரம் 3 மணி வரைக்கும் அந்த வெயில்ல தான் நமக்கு சூரிய அந்த விட்டமின் டி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அந்த சூரிய நமஸ்காரம் செய்வதால நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கின்றன அப்படிங்கிறதையும் விரிவாக சொல்கிறார். அடுத்ததாக நீர் சிகிச்சை அப்படிங்கிறதுல நம்முடைய உடல்ல அதிக அளவு நீர் இருக்கிறது என்பதை விளக்கி, அந்த குளியல் முறைகள், அந்த இயற்கை மருத்துவத்துல அந்த குளியல் முறைகள் நிறைய பட்டியலிட்டு சொல்றாங்க. அதுல என்னென்ன குளியல் இருக்கு அப்படின்னா, தொட்டி குளியல், இடுப்பு குளியல், இரட்டை முறை தொட்டி குளியல், தண்டுவட குளியல், பாத குளியல், உப்பு குளியல், வயிற்று குளியல், உறுப்பு குளியல், ஒத்தடம் கொடுத்தல், நீராவி குளியல், வெந்நீர் உபயோகம், இதையெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றையும் எவ்வாறு செய்ய வேண்டும், அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்லிட்டே போறாரு. அடுத்தது மண் மருந்து. மண் எவ்வாறு மருந்தாக நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத, இயற்கை மருத்துவ சிகிச்சையில மண் தான் மிக முக்கியமான இடம் பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, மண்ணில் கண்களுக்கு புலப்படாத மிக நுண்மையான துளைகள் இருக்கின்றன, அதுல காற்றும் நீரும் கலந்திருக்கின்றது. அந்த மண் நம் உடலில் உள்ள அந்நிய பொருட்களை எல்லாம் கலைத்து வெளியேற்றுகிறது. கடுமையான காய்ச்சலின் போது தலையிலும் அடிவயிற்றிலும் மண் பற்று போடுவது மிகவும் பயனுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நாம அதையெல்லாம் சுத்தமா விட்டுட்டோம், அதெல்லாம் நடைமுறையிலேயே இல்லாம போச்சு. அதை செய்யறதுக்கும் யாருக்கும் இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை, அந்த மாதிரிதான் போகுது. ஆனா இயற்கைக்கு மாறுங்க, இயற்கையோட இயந்த வாழ்வு வாழ்ந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் ஒவ்வொரு இதுலயுமே சொல்லிட்டே போறாரு. அதே போல என்னென்ன குளியல் இருக்குனா, மண் குளியல், மண் பட்டி, மண் பற்று, மண் புதையல், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்புகளையும் ஆசிரியர் சொல்லிக்கிட்டே போறாரு. அடுத்து உடல் உறுப்புகளினுடைய பாதிப்புகள், என்னென்ன உடல்ல எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நம்முடைய உடல் உறுப்புகள்ல வருது அப்படிங்கிறதையும் சொல்லி, என்னென்ன நோய்கள் எல்லாம் வருகின்றனன்னு சொல்லிட்டு, இயற்கை மருத்துவம் தவிர்க்க சொல்லும் உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு, காஃபி, பால், புகையிலை, மது, இது எல்லாமே இயற்கை உணவு முறைகளுக்கு எதிரானது. ஆனா நம்ம இன்னைக்கு காலைல எந்திரிச்சோன்னே யாரும் காஃபி இல்லாம இருக்கிறது இல்ல, அதையெல்லாம் மாற்றுவது கடினமான காலமாகி விட்டது. ஆனா அந்த ரெண்டையும் காஃபி பால் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. எப்படி மது புகையிலையோ அதே மாதிரி காஃபியும் பாலும் இயற்கை மருத்துவத்துல தவிர்க்க வேண்டியவை அப்படிங்கிறத ஆசிரியர் கூறுகிறார். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 100 கிராம் பொருளிலும் எந்த அளவு சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன அப்படிங்கிறத அட்டவணைப்படுத்தி காட்டுகிறார் ஆசிரியர். அப்புறம் கீரைகள், இன்னைக்கு முக்கியமா நம்ம சொல்றோம் இல்லையா, விலை குறைந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்ல, நம்மை வாழ வைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல முதலிடம் இருக்கிறது கீரை தான். அந்த கீரைகளை சொல்லும் போது, கோடை காலத்துல எந்தெந்த கீரைகள்லாம் சாப்பிடலாம், குளிர்காலத்துல எந்தெந்த கீரைகள்லாம் சாப்பிடலாம், அது போக எல்லா காலங்களிலும் நாம் சாப்பிடுகின்ற கீரைகள், அதையெல்லாம் தனித்தனியா பட்டியலிட்டு காட்டுகின்றார். அது போக எந்தெந்த கீரை சாப்பிட்டால் உடல் உறுப்புகளுக்கு என்னென்ன பலம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு 4-5 பக்கத்துக்கு அட்டவணை போட்டு ஆசிரியர் காட்டியிருக்கிறாரு. அடுத்ததாக காய்கறிகள்.
அவரைக்காய், பாகற்காய், வெள்ளரிக்காய், சுண்டக்காய், புடலங்காய் அப்படின்னு எல்லா காய்கறிகளையும் சொல்லி அந்த காய்கறிகளுடைய பலன்கள், அது உடல்களுக்கு தருகின்ற அந்த சத்துக்கள், இதையெல்லாம் ஒரு ஒரு நாலு அஞ்சு பக்கத்துக்கு எல்லா காய்கறிகளுடைய பலன்களையும் சொல்லியிருக்கிறார். அதே போல பழங்கள், அடுத்ததாக பழங்களை சொல்லியிருக்கிறாரு. பழங்கள், பழங்களுக்கு அடுத்து மூலிகைகள், மூலிகைகள், தானியங்கள். இன்னைக்கு நாம் எதையெல்லாம் தவறவிட்டு கொண்டு இருக்கின்றோமோ அந்த தானியங்களை வரிசைப்படுத்தி அந்த தானியங்களை உண்பதால் என்னென்ன நமக்கு பலன் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம், அதுலேயும் முக்கியமாக இந்த உளுந்து, நிலக்கடலை, கேழ்வரகு, இதெல்லாம் நிறைய சத்துக்கள். குழந்தையாக இருக்கும்போதே நாம் அதையெல்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தைகள் நாளடைவில் அதை வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டு பழகிடுவாங்க. நாம் சின்ன வயசில் என்ன கொடுத்து வளர்க்கிறோமோ அதுதான் குழந்தைகள் பெரியவர்களான பிறகும் அதை பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதே போல மலர்கள், எந்தெந்த மலர்களால் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, இறுதியாக மருத்துவம் குறித்த பழமொழிகள், ஒரு 108 பழமொழிகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார் ஆசிரியர். அதுல எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 9 பழமொழிகள் இருக்கின்றன. பசித்து புசி, ரசித்து புசி, பல்லால் அரைத்து புசி, மலம் கழித்த பின் புசி, மகிழ்வுடன் புசி, நீர் அருந்தாமல் புசி, மெதுவாக நிதானமாக புசி, கோபம் தவிர்த்து புசி, குறைவாக புசி. அதாவது அரை வயிற்று தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத, இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும், மற்றது நமக்கு கொஞ்சம் நிறைய பழமொழிகள் தெரியும். அது போக உணவு பற்றி என்னென்ன பழமொழிகள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் ஆசிரியர் வந்து முழுமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். நாம் ஆரோக்கியமாக நலமோடு வளமோடு நீண்ட நாள் வாழ உணவு பழக்கத்தோடு நம்முடைய மனமும் குணமும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு உதாரணங்களை காட்டி பல்வேறு பெரிய தலைவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் சில இதிலெல்லாம் அங்கங்க சுட்டி காட்டிகிட்டே போறாரு. உதாரணங்களையும் காட்டி ஆசிரியர் விளக்குகின்றார். நாம் அனைவருமே படித்து பயன்பெற வேண்டிய நூல் இந்த இயற்கை நெறியே இனிய மருந்து அப்படிங்கிற நூல் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, சிறந்த நூல் கருத்துரை. நான் இயற்கை உணவு மட்டுமல்ல இயற்கை நெறி அதுவே ஒரு இனிய மருந்து என்ற தி சிவகாமி அவர்களினுடைய நூல் குறித்து அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு அழகுற எடுத்துரைத்த முனைவர் சே யோகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் தமிழ் இலக்கியங்களிலும் மக்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பழமொழிகள் உள்ளிட்ட எல்லா தலங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயற்கை உணவு குறித்ததான பதிவுகளை மிக அழகுற எடுத்துரைத்த யோகம் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊர்பாடு இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவருடைய வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்தது இன்றைய இந்த நூல் கருத்துரை. முதலில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக சிறப்பான முறையில் ஒரு மருத்துவராக, அல்லது மருத்துவர் கூட இப்படி அழகாக தான் படித்த அல்லது தான் அதாவது ஒரு மருத்துவத்துறைக்கு சார்ந்த ஒரு விஷயத்தை எளிமையாக சொல்வாரா என்பது தெரியாது. அந்த வகையில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே இந்த நூலை உள்வாங்கி படித்து நமக்கு படைத்தளித்திருக்கின்றார். குறிப்பாக புத்தகங்கள் நமக்கானது அல்ல நமது தலைமுறைக்கானது என்று தொடங்கி மிக எளிமையான மருத்துவ குறிப்புகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை குறிப்புகளையும் மிக அழகாக அவர் வரிசையாக சொல்லி கொண்டு போனது உண்மையிலே பயனானது. குறிப்பாக இங்கு மாணவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். மலேசியாவைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிகளில் தங்கு விடுதிகளில் தங்கி தேவையில்லாத உணவுகள் எல்லாம் உண்டு நம்முடைய உடலை கெடுத்துக்கொள்வதாகத்தான் இன்றைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. ஆக இந்த நூல் வாசிப்பின் மூலம் மிகச்சிறந்த கருத்துக்களை அவர் உள்வாங்கி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். நமக்கும் இது ஏற்ற கருத்துக்கள் தான். குறிப்பாக நோய் வந்த பின் மருந்து உண்பதை விட
நோய் சேராமல் எப்படி நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என்பது என்ற கருத்து. அடுத்து நமக்கு இயற்கை உணவின் முன்னோடிகளாக அவர் வரிசைப்படுத்திய அந்த நால்வரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அது உண்மையிலேயே வந்து ஒரு புதிய செய்தியாகத்தான் இருக்கிறது. மருத்துவ உலகின் முன்னோடிகளாக நாம் மருத்துவர்களை குறிப்பிடுவோம். ஆனால் இன்று வந்து பேராசிரியர் அவர்கள் நம்முடைய வாழ்வுக்கு அகவாழ்வுக்கு வழிகாட்டிகளாகவும் இருக்கின்ற மாமனிதர்களை ஒரு வழிகாட்டியாக நமக்கு குறிப்பிட்டது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் நோயற்ற உடலில்தான் உயிரும் மனமும் நன்முறையில் இயங்கும், இப்படியாக பல செய்திகள். அதில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நெய் இல்லா உணவு பால் என்ற ஒரு சொல்லு, நெய்யை அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது, உடல் பருமனாகுங்கிற ஒரு மூட நம்பிக்கைகள், அது ஒரு மூட நம்பிக்கை தான். இன்னைக்கு பெருகி வருகிற சூழலில் இது வந்து ஒரு புதிய செய்தியாக எனக்கு இருக்கிறது. அதேவேளை பசியின் அளவுக்கு மிகுதியாக உண்பதால் ஏற்படும் சிக்கல், இப்படியாக அடுக்கி கொண்டே போகலாம் பல கருத்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிகச்சிறந்த கருத்துக்களை முன்வைத்த பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 127 பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக்குழு உறுப்பினருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சே யோகம் அவர்கள், முனைவர் பி சிவகாமி எழுதிய இயற்கை நெறியே இனிய மருந்து என நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். 15 கட்டுரைகள் அடங்கிய புத்தகத்தை குணசீலன் ஐயா குறிப்பிட்டது போல் இயற்கை மருத்துவராகவே மாறி நம் முன் கண்முன் எடுத்துரைத்தார். நம்முடைய உயிரானது தங்குவதற்கு உற்ற இடம் நம்முடைய உடல் மட்டுமே என்பதை உணர்ந்ததாலே நம் முன்னோர்கள் அனைவரும் சுவரை வைத்தே சித்திரம் என்ற பழமொழியை கூட நமக்கு படைத்து தந்தார்கள். அது மட்டுமின்றி திருமூலர், திருவள்ளுவர், வள்ளுவர், காந்தியடிகள் முதலானவர்கள் எடுத்துரைத்த உணவு முறை, சுய கட்டுப்பாடு, புலால் உண்ணாமை, இயற்கை உணவுகள் முதலானவற்றை சுட்டிக்காட்டி பேசியதோடு உண்ணா நோன்பின் வகைகள், குளியலின் வகைகள், மண் மருத்துவ முறைகள், நாம் கை கொள்ள வேண்டிய உணவு முறைகள், கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் என்று அது தொடர்பான பழமொழிகளையும் முன்னிறுத்தி எடுத்துரைத்த பேராசிரியருக்கு கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா, முனைவர் ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா, கோவிந்தராஜ் ஐயா ஆகியோருக்கு நன்றி. பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.